ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நேற்று வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி மரணத்திற்கு பின் மனிதர் நிலை. ஸோ அதனுடைய 13வது பாகத்தை பார்க்க போகிறோம். நான் உலகம் அப்படிங்கிறத தொடர்ந்து படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது ஆக்சுவலி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவோம்ல. இப்போ நம்ம தான் அந்த ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுற குரூப்லேயே இருக்கிறதுலையே சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்மளை தான் எப்போ பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறோம்னா வச்சுருவாங்க. இந்த வயசில் பெரியவங்க எல்லாருமே ஒளிஞ்சிக்கிற வேலையை மட்டும் செஞ்சு நம்மளை ஊர் ஊராக திரு திருவா சுற்று விட்டுருவாங்கல்ல. கிட்டத்தட்ட இந்த பிறப்பு இறப்புங்கிறது அப்படி தாங்க இருக்குது. முதிர்ந்த ஆன்மாக்கள் அங்கேருந்து வர்றதே கிடையாது, அவங்க மட்டும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்மளை வந்து இந்த கண்டுபிடிக்கிறவனா கீ மேலே எங்கேயும் மேலே எங்கேயும் அலை விட்டுறாங்க. எப்போ வந்து நான் கீழே போவேனா வந்து ஒளியறவனா கண்டுபிடிக்கிறவனா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கணும்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் அங்கே மேலே இருக்க வச்சு நம்மளை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திட்டு திருப்பி கீழே அனுப்பிச்சுட்றாங்க, நீ தான் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. இதே மாதிரி தான் இருக்குது. மேலே போகும்போது சந்தோஷமாக இருக்குது, கீழே வந்தால் கடுப்பாக இருக்குது, திருப்பி மேலே போனால் சந்தோஷமாக இருக்குது. ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுற மாதிரியே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. உண்மையாலுமே இந்த ஆன்மூலகத்தை படிக்க 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 நிஜமாலுமே நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னோன்னா டிட்டோ அப்படியே தான் இருக்குது. பாருங்களேன், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தியும் அதே போல் தான். பாருங்களேன், நேற்று என்ன வீடியோ பார்த்துருந்தோம், அவர் வந்து ஒரு அறை போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போவதாக பார்த்துருந்தோம், சுவர்கள் பார்க்குறதாக சொல்லியிருந்தோம். அந்த சுவர்கள் கூட உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதாக பார்த்துருந்தோம். அப்போது அந்த அறைக்குள் அப்படி நுழையிறாங்க. நுழையும் பொழுது அவருடைய அந்த ஜட்ஜ் எட்மண்ட்ஸ் அவர் தான் இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கார். அப்போ அந்த அறைக்குள்ள நுழையும் பொழுது அவருக்கு என்ன காட்சி தெரியுது அப்படின்னா, இந்த பளிங்கு தரைகள் நடக்கும் பொழுது அந்த இதில் நடப்பாதையே வந்து பளிங்கு தரைகளாகவும், மிகப்பெரிய ஒரு தேவாலயம் வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியுது, சர்ச் அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறாருங்க, அந்த சுவர்கள் எப்படி இருக்குது, அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த பதுமைகள்லாம் எப்படி இருக்குது, அதிலிருந்து இப்போ அந்த கண்ணாடியிலலாம் அந்த வெளிச்சம் பட்டு வரும்பொழுது கலர் கலராக அந்த லைட்ஸ் உள்ள வரும்ல, ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த இடம் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக அந்த தேவாலயம் வந்து அந்த மாதிரி எப்படி தெரியுது அப்படிங்கிறார். அப்போ அதை பார்த்து அப்படி பிரம்மச்சி நிற்கும் பொழுது இதெல்லாம் எப்படி இங்கே இருந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது, இவர் கூடவே ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்குமே அவருடைய அந்த தோழி வந்து கூட வந்துக்கிட்டே தான் இருந்தால், அவங்களை கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டே தான் இருக்காங்க. அப்போ அந்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தேவாலயமும் எதுவும் இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய எதுவுமே இந்த இடத்துல உண்மையாகவே கிடையாது, நீங்கள் பூமியில் பார்த்துட்டு வந்த உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த இடத்துல தெரியுதே தவிர, இங்கே வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பருப்பொருள் போல் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இந்த இடத்துல கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்புக்கு உண்டான ஒரு பிரதிபலிப்பு, பிரதிபிம்பம், அது வந்து இந்த இடத்துல தெரியுமே தவிர இங்கே உண்மையாலுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பக்குவத்தை காட்டி அப்படியே முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. போகும்பொழுது ஒரு வெள்ளை நிறமும் ஒரு நீல நிறம் சேர்ந்த ஒரு மேகமாட்டை இப்படி நம்ம வானத்தை பார்த்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேகத்திரளாட்டை இப்படி எங்களுக்கு வருது. அப்போது அது ஒரு கதவு போல் இப்படி திறந்து நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே போகிறோம். உள்ளே போகும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்குது. போகும்போது அவர் வந்து நிறைய காட்சிகள் பார்த்ததாக சொல்கிறார். ஒரு சில நேரங்களில் பூந்தோட்டம் மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறார். பாதை வந்து குறுகலான பாதையாக இருக்குது, ரொம்ப துரிதமாக டக்குன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் கடந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறையா சொல்கிறாரு. அந்த திராட்சை கொடியெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்ததாக சொல்கிறார். பட் அவங்க ஃப்ரெண்டு திருப்பவும் சொல்கிறாங்க, இது எல்லாமே கற்பனைகள் தான், நீங்கள் என்ன பூமியில் நினச்சி உங்களுடைய என்ன அலைகள் எப்படி இருக்கோ அதுதான் இங்கே வந்து தெரியுதே தவிர இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக, ஏன்னா பூமியில் இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டு வந்திருக்கோம்ல, ஸோ நம்மளுக்கு திடீர்னு புது ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல, இவ்வளோ அழகாக அதெல்லாம் கட்டமைச்சிருக்காங்க பாருங்களேன், இறைவன் பெரியால் தான் உண்மையாலுமே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் அது எல்லாமே அந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லி சரி. அப்போ அந்த நுழைவாயிலுக்குள்ளே போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தோம்னா இவ்வளவு நேரம் அவர் பார்த்த ஒரு சில ஆன்மாக்கள் எல்லாமே முழுசுமே இல்லை, இப்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி போகிறாங்க. போகும்பொழுது அவர் மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் ஓடுதோ அதற்கு உண்டான காட்சிகள் எல்லாமே பார்த்துட்டே வர்றார். பார்த்துட்டே வந்து ஒரு அறை போல் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே அவர் போகிறார். அவங்க அந்த தோழி வந்து வெளியே நின்றுறாங்க, அவர் போகிறாரு. போகும்பொழுது ஒரு குளமாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளத்துக்குள்ளே இப்படி நம்ம இப்படி மல்லாக்கப்படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம உள்ளே இப்படி அமுத்துனே எப்படி இருக்கும், அந்த போல் அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து என்ன அப்படியே இப்படி சூழ்ந்து இருந்தது. அந்த தண்ணியில் வந்து இப்படி நம்மளை மெதுவாக இப்படி அமுத்துற மாதிரி இப்படி நம்மளை சூழ்ந்து இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஒரே எரிச்சல், உடம்புல வந்து பயங்கர ஒரே எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக ஒரு எனர்ஜி, ஒரு உத்வேகம், ஒரு இது பயங்கரமாக எனக்கு உருவான மாதிரி இருந்தது. அதிலிருந்து வெளியே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கர ஒரு புத்துணர்வான ஒரு உணர்வு அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடச்சிது. அதிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய தோழி சொன்னால், என்னது இது எனக்கு ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பூமியில் நம்ம செஞ்சுட்டு வந்து நம்மளுடைய ஆன்மாவில் வந்து ஒரு சில இந்த அழுக்குகள் அப்படின்னு இருக்கக்கூடியது, வருத்தமோ எதாக இருந்தாலும், பாவங்களோ எதாக இருந்தாலும், அது என்னுடைய கரைகள் வந்து உன்னுடைய ஆன்மாவில் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் முழுசும் அதிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. ஆனால் கவனமாயிரு,
உன்னுடைய கர்மங்கள் நீக்கப்படுவது கிடையாது, உன்னுடைய கர்மங்களை நீ தான் வந்து பொறுமையாக உணர்ந்து ஆலோசனை செய்து நீயாக தான் அதை மாற்றிக்கணும். அந்த அழுக்குகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலது உன்னங்கிட்டிருந்து அதிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. நீ இப்போது புத்துணர்ச்சி பெற்று ஒரு புதுமையான ஒரு ஆன்மாவாக நீ வந்து இது இருக்க, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவான ஒரு ஆளாக நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்பொழுது பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நேரவாக ஒரு பார்த்துருக்க மாதிரி இருக்குங்கிறாரு. இங்கிருந்து அடுத்த ஒரு இடம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் ஜோயிங்கன் அப்படியே போயிட்டோம். ஒரு ஒரு செகண்டில் அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அப்போ அந்த இடம் போக 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 நாங்கள் இருக்கக்கூடிய, அதாவது நான் இருக்கக்கூடிய அறைன்னு இருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளோட கிளாஸ் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் நெருங்க 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 தூரத்தில் எனக்கு ஒரு சில உருவங்கள் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அந்த உருவங்கள் வந்து எழுத்துகள் போல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டே இருந்தது. அந்த எழுத்துக்கள் நேரம் ஆக 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 ஓசை போல் இருந்தது. முதல்ல இருக்கக்கூடிய ஓசை வந்து அந்த இப்போ பூமியில் நம்ம வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி கருவிகள் கிட்டேருந்து வரக்கூடிய ஓசைகளாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நெருங்க 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 ரொம்ப அது பூமியில் இருந்து சொல்லக்கூடிய அந்த ஓசை போல் இல்லாமல் அந்த ஓசைகள் வந்து அர்த்தங்களோடு இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு அர்த்தம் புரியுது இல்லையா, அதுபோல் இருக்கக்கூடிய அர்த்தங்களாக அந்த ஓசைகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு கேட்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த போகக்கூடிய வழியெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பிம்பங்கள் நான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஒரு பிம்பம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மேகம் போல் இருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்குது. ஒரு பிம்பம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பிம்பம் பார்க்குறதுக்கு அப்படி கரேர்னு, அதை பார்க்குறக்கே ஒரு மாதிரி பயமும் விகாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னது அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, அதுதான் என்னுடைய எண்ணங்களும் நான் செய்த புண்ணியங்களும் என்னுடைய பாவ கர்மங்களும் என்னுடைய அந்த ஒரு ஒரு குரூரமான புத்தி அது இதெல்லாம் இருந்திருக்கும்ல மனுஷனாக இருக்கும், அதை அதை தான் அந்த கரையர்னு பார்க்குறக்கே பயமாக இருக்கிற மாதிரி உருவங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுது. இதெல்லாம் என்னோடய எண்ணங்கள், இது எத்தனையும் என்னுடைய எண்ணம், அத்தனையும் அங்கே ரீவைண்ட் ஆகுது மேலே போகும்பொழுது. அப்போ அதை விட்டு நான் விலகணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மன எண்ணத்தில் தான் வந்து அப்படி நான் முன்னாடி போகிறேன். அப்போ முன்னாடி போகும்பொழுது கொஞ்சம் தூரம் போகும்பொழுது எங்களுடைய அந்த நுழைவாயில் கிட்டே போகிறோம். போனோன்னு பார்த்தோம்னா என்னுடைய எண்ணங்களே தான், நான் பூமியில் இருக்கும்பொழுது நான் என்னென்னலாம் இறைவன்கிட்ட வேண்டினேன், என்ன நல்ல நல்ல குணங்கள் எங்கிட்ட இருந்தது, எந்தெந்த செயல்கள் செய்து நான் அதை மறந்துட்டேன், அதாவது புண்ணிய செயல்கள் எதெல்லாம் செய்து நான் அதை மறந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செயல்களுமே அந்த இடத்துல வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. ப்ராக்டிக்கலி ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருந்தது அத்தனையுமே. அப்போ அதை பார்க்கும்பொழுது என்னது, நான் செஞ்ச புண்ணியமும் நான் சொன்ன வார்த்தைகள் முதல் கொண்டு எண்ணி எண்ணங்கள் முதல் கொண்டு அந்த இடத்துல இருக்கே எல்லாமே நல்லதாக இருக்கே, அப்போது மித்ததெல்லாம் இல்லையே அப்படிங்கும்பொழுது அவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல அதாவது ஆன்மூலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நல்லதுக்கு மட்டுமே இடம் உண்டே தவிர இந்த இடத்துல தீயது அப்படின்னு சொல்வதற்கு 1% கூட இந்த இடத்துல இடமே கிடையாது. இங்கே மகிழ்ச்சி சுகம் என்ன மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, சே நம்ம என்ன இப்படி ஒரு இதாக இருந்திருக்குமே, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்குமே, நம்ம முன்னேறுவதற்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது, என்னுடைய தோழி எவ்வளோ ஒரு முன்னேறின ஒரு மேம்பட்ட ஒரு ஆன்மாவை வந்து அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமடையக்கூடிய சூழ்நிலை. அதாவது நம்மகிட்ட களங்கங்கள் இருந்தது, அழுக்குகள் இருந்தது, அதை நீக்கிட்டாங்க, நம்ம என்னென்னலாம் பாவம் புண்ணியம் செஞ்சோம் எல்லாத்தையும் காமிக்கும்பொழுது இந்த ஓவர்லோட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அவருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆகிட்டாராம். அப்போ அங்கே ஒரு இன்னொரு அறை இருக்கிற மாதிரி இருந்தது, அந்த அறைக்குள்ளே போய் நான் படுக்கிற மாதிரி என்னை படுக்க வச்சுட்டாங்க, நான் அப்படி படுத்தேன். நேரம் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ நீண்ட நேரம் வந்து நான் துயில் கொண்டிருந்தேன். உறங்கி எழுந்து இப்படி வெளியே வரும்பொழுது என்ன சொல்கிறது, அந்த டயர்ட்னஸ்ஸு, அந்த ஒரு பயம், அந்த ஒரு கலக்கம் இது எல்லாமே போய் அந்த முன்னாடி எனர்ஜெட்டிக்கானல்ல அது இன்னும் எனக்கு பயங்கரமாக பூஸ்டப் ஆகி பயங்கர அதிகமாக மேக்னிஃபை ஆகி நான் வெளியே வர மாதிரி, என்னுடைய தோழியை நான் எப்படி பார்க்கறனோ அதுபோல் என்னுடைய என்னை வந்து பார்க்குற மாதிரி. பட் ஸ்டில் அவங்க இன்னும் ஒரு உயர்நிலையான்மா தான், அவங்க என்ன நல்லா சொல்லணும், அவங்க என்ன நல்ல உணர்வுகள் அவங்கக்கிட்டிருந்து வெளியே வருது, இந்த ஆன்மூலகத்தினுடைய முழு எனர்ஜியும் அதற்கப்புறம் தான் என்னால் முழுசாக கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை, அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடச்சிது. அந்த படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த ஆன்மூலகத்துக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு போகிறோம். போகும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்க வேண்டியதற்கும் பார்க்க வேண்டியதற்கும் நிறைய விஷயங்கள் உண்டு, ஆனால் இந்த இடத்துலையே நிரந்தரமாக தங்குவதற்குண்டான அந்த ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் வரல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே இருந்த அந்த இறைவனை எந்நேரம் அந்த இறை நினைப்போடவே இருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்குண்டான வழியை நீங்கள் பார்த்துக்கணும், நிறைய படிச்சுக்கணும், நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் இங்கே இருக்குது, இதை நீங்கள் செஞ்சுட்டு திருப்பியும் பிறப்பெடுக்க வேண்டிய அந்த ஒரு காலம் வரும்பொழுது அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்க சொல்லி தான் அவங்க அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூப்பிட்டு போகும்பொழுது நிறைய விஷயங்களை அவர் வந்து பார்த்துட்டே வர்றார். இங்கே தான் முக்கியமான ஒரு இதுன்னு பாருங்களேன். அப்போ பார்த்துட்டே வரும்பொழுது என்னென்னலாம் பார்க்குறாருன்னா, ஒரு
குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக இப்போ இப்போ நம்ம எப்படி இந்த ஐடி கம்பெனிலலாம் போகும்பொழுது இந்த குரூப் டிஸ்கஷன்னு பண்ணுவாங்களே, ஒரு பெரிய இது நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹெட் இருப்பாங்க, அப்போ அங்கே ஒரு குரூப் இருக்கும், அப்புறம் ஒரு ஹெட் இருப்பாங்க, ஒரு குரூப் இருக்கும். சிமிலராக அந்த இடத்துல அந்த குரூப் குரூப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் கிளாஸ் ரூம்ஸ் மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க, அது பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலி இந்த இடத்துல அதே தான் சொல்கிறாங்க. அப்போ இவர் கடந்து போகும்பொழுது இந்த மாதிரி நான் நிறைய பார்க்குறேன். அதில் ஒரு சில லிங்கன் இருக்கார் இல்லையா, இப்ராஹாம் லிங்கன், ஸோ அவரெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறேன். இன்னும் ரெண்டு மூணு நோட்டட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்களை எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அந்த பெரிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகையின்னு இதனுடைய ஒரு தலைவர் போல் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவங்களெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் கூட பேசுகிறேன். வாழ்ந்த காலத்தில் வந்து எனக்கு இந்த ஆன்மூலகத்தை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்வதற்கு உதவியாக இருந்தவர்களும், நான் ஒருத்தருக்கு இந்த ஆன்மூலகத்தை பற்றி சொல்லி அவர்கள் நம்பாமல், அந்த பத்திரிகை இதனுடைய தலைவர் அவர் தான், அவர் நம்பாமல் இருந்தார். பட் ஸ்டில் அந்த இடத்துக்கு வருவார் போவார், பட் அவர் வேறு ஏதோ யோசனையில் இருப்பார், அரைகுறையாக அவர் காதல் வாங்கிக்குவார். ஆனால் நான் வேண்டாம்னு சொன்னதில் அவர் என்ன, ஆனால் பெரிய ஆராய்ச்சி இல்லை. ஆனால் அவர் எங்கிட்ட வந்து பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, நான் அப்போ அதை கவனிக்கலை, நான் அதை உதாசீனப்படுத்தினேன், ஆனால் இங்கே வரும்பொழுது தான் தெரியுது நீங்கள் சொன்னது எல்லாமே, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே உண்மைதான், இந்த ஆன்மூலகம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் பேசணும். ஸோ நிறைய எனக்கு ஆன்மீக அந்த ஆராய்ச்சிகளுக்கு உதவி செஞ்ச நபர்கள் எல்லாத்தையுமே நான் அங்கே பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதற்கு மேலே நான் எத்தனை பேர்த்த பார்த்தேன், எத்தனை பேர்த்த பேசணும்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை, நம்ம அப்படி முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ஸ் எல்லாமே பார்க்குறேன். அந்த குரூப்பில் பார்த்தோம்னா, இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நிபுணத்துவம் அடைஞ்சவர்கள் எல்லாமே அந்த மேலுலகம் ஆன்மூலகம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு அவர்கள் அடைந்த நிபுணத்துவம் இன்னும் பயங்கரமாக மேக்னிஃபை ஆகியிருக்கும் பொழுது அந்த நிபுணத்துவம் இந்த பூமியோட எப்படி லிங்க் ஆகி கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பூமியையும் மக்களையும் முன்னேற்றுவது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிற ஆன்மாக்களுக்கு சொல்லித்தந்து, அந்த ஆன்மாக்கள் இங்கே பூமிக்கு வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த நிபுணத்துவத்தை மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லித்தராங்களாம். எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா, ஒரு எலக்ட்ரிஷன்னு சொல்லக்கூடாது, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ கரண்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பெரிய கெத்துன்னு வச்சுங்களேன். பூமியில் இருக்கும்பொழுது அவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு, யார், ஜட்ஜினுடைய ஃப்ரெண்டு. அவர் இறந்து அங்கே மேலே போகும்பொழுதும் எப்படி இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து எப்படி நம்மளுடைய ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே பூந்து எப்படி இந்த ஆன்மாக்களையும் ஆன்ம உலகத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மனிதனோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் அதிகமாக நிபுணத்துவம் பெற்றதுனால இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ மூலமாக எப்படி இங்கே இருக்கக்கூடியவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த ஆன்மாக்களோட பேசக்கூடிய அந்த ஒரு திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாரு, கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஃப்ளோ இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஒரு ஆன்மாவனுடைய உருவ அமைப்பும் அந்த இதெல்லாம் இப்படி தான் வேலை செய்யுது, மனுஷனுடைய உடம்பில் இது இப்படி தான் வேலை செய்யுது, பூமியிலேயும் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஆன்மாக்கள் இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மனிதர்களுக்குள்ளே பூந்து அந்த நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது எல்லாமே நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம ஊரில் சாமி ஆடுறாங்க இல்லைங்களா, அதை தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லி தந்துட்டுருக்காங்க. அடுத்தது இன்னும் ஒரு சில ஆன்மாக்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து பிறப்பெடுக்கணும், இல்லை இங்கே பூமியில் வந்து ஒரு அரசியலில் நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இச்சைகள் கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கணும் இல்லை. ஸோ அதற்காக இங்கே வாழும் காலத்தில் பெரும் தலைவர்களாக இருந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறினா அந்த ஆன்மாக்கள் அந்த அரசியலையும் அந்த சட்ட அமைப்புகளையும் வந்து அவர்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், இந்த அடிமைகளுக்காக போராடினவர்கள் ஸோ அதற்காகலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியிலையும் பிரியால் இருக்கவங்க அங்கே போய் அந்த ஒரு ஒரு கிளாஸ் ரூமாட்டிருக்கு, அவங்களுக்கு கீழே ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க அதை அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து பூமியினுடைய அந்த மேல் பரப்பில், ரொம்ப வானத்துலேன்னு யோசிச்சுக்க வேண்டாம், நம்ம பூமிக்கு உள்ளே வந்து அந்த மேல்பரப்பில் இருந்து அந்த எண்ணங்கள் மூலமாக இங்கே கம்யூனிகேட் பண்ணுறாங்களாம். அந்த எண்ணங்கள் இப்படி பறந்து விரிஞ்சு இப்படி பூமி முழுக்க போகும்பொழுது மனிதனாகிய நமக்கு அந்த சக்தி இருக்கும்பால் எல்லாருக்குமே உண்டு, பட் அதை ரிசீவ் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும்ல, அதற்குண்டான நிபுணத்துவத்தை கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது இதில் ஒரு சான்று ஆகுது. அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆன்மாக்கள் அவர்களுடைய எண்ணங்கள் பூரா அப்படி பரப்பும் பொழுது ஒரு ஒரு உயிருக்கும் கொஞ்சம் 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 அவங்களுக்கு அந்த நாலேஜ் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கு நமக்கு வந்து எனக்கு பெரிய அறிவு இருக்குது, நான் அது இருக்குது இது இருக்குதுன்னு வாய் பேசுகிறோம்ல, உண்மையாலுமே நம்மளுடைய அறிவு நம்மகிட்ட இருந்து உற்பத்தி ஆகிறது கிடையாது. திடீர்னு இருந்தால் பிளிங்னு ஏதோ ஒன்று தோணும், அது ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட இருந்து உருவாகிறது கிடையாது, அங்கேருந்து வரக்கூடியது அந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு, அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவு செயல் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ கெட்டது அவங்ககிட்டருந்து வரப்போகிறதில்ல, அது இங்கிருந்து உதிக்கிறது தான் இல்லையா, இங்கிருந்து எங்கேயோ ஒன்று.
ஆனால் நல்லது எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ வாங்கிட்டு அந்த நல்லதை வாங்கிட்டு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதுதான் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடியதுக்குண்டான டிஃப்ரென்ஸ். பட் எனிவே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கேன். பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது அப்படி போகிறேன், போகும்பொழுது எனக்கு திருப்பியும் ஒரு எண்ணங்கள் மேலிடுது. என்ன மேலிடுது அப்படின்னா, என்னடா இவ்வளோதானா நம்ம, இன்னும் இவ்வளோ கூட நம்ம இன்னும் படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள் மலையளவு இருக்கே, நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போ வாழ்க்கை வந்து இவ்வளோ ஒரு சல்லித்தனமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது, திடீர்னு இருந்தாப்பில் ஒரு குரூப் ஆஃப் ஆன்மாக்கள் வந்து இவரை நோக்கி வருவதாக பார்க்குறாராம். பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாருமே மண்டிட்டு இவருக்கு வந்து தலை வணங்கி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் பூமியில் இருக்கும் பொழுது, அதாவது நீங்களும் பூமியில் இருந்தீங்க, நாங்களும் பூமியில் இருந்தோம், அப்படி பூமியில் இருக்கும் பொழுது உங்களால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க பெற்றது. ஸோ உங்களால் எங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அந்த இறப்பு பற்றின அந்த ஒரு பயம் எங்களை விட்டு நீங்கிச்சு. இந்த ஆன்மூலகம் பற்றின செய்திகள் வந்து எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுது. தவிர எங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய நீங்கள் வந்து உதவியாக இருந்தீங்க. அப்படி அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் உங்களை நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் பாராட்டி பேசி புகழ்ந்து பேசும்பொழுது, நல்லா பார்த்துங்களேன், ஆன்மூலகம் போனாலும் நமக்கு ஒரு டவுன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் ஆன்மூலகத்தில் நம்மளை டவுன் ஆக விடுறதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பார்த்து நம்மளை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவரை வந்து கொஞ்சம் இவரை பாராட்டி பேசி, அப்போ நான் நிஜமாலுமே எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் பாவம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாலும், புண்ணியம் பண்ணியிருக்கேன்ல, அந்த எண்ணத்தை அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. டேய் விடு, பரவாயில்ல, நெகட்டிவ் பண்ணிட்டேன், பாசிட்டிவ் என்னென்ன, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போ அப்படிங்கிறதுக்குண்டான இது. அப்போ நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு நினைக்கும் பொழுது குடுகுடுன்னு ஓடி வந்து நீ புண்ணியமும் செஞ்சுருக்க. அப்போ அந்த பாவத்தினுடைய அந்த எண்ணம் வராமல் புண்ணியத்தினுடைய எண்ணத்தை நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி விட்டுறாங்க. அப்போ இன்னும் நான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நான் என்னுடைய அறை அந்த இடத்திற்கு நான் போகிறேன். என்னுடைய தோழி எண்ணை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறதுனால அவங்க ஆப்வியஸ்லி எங்கள் கூட இருக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இறைநினைப்போடு இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு முன்னேற்றத்திற்கு உண்டான வழி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ப்ராப்பராக ஆன்மூலகம் சோல் வேர்ல்டுக்குள்ளே நான் வந்து இப்போ தான் உள்ளே நுழையிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். சொன்னவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து இங்கே எல்லாருமே வெள்ளக்காரங்களையே பார்த்ததாகவே இவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ ஆன்மூலகத்தில் உண்மையிலுமே வெள்ளக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாதா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும்ல. ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, என்னங்க எல்லாமே வெள்ளக்காரங்களாகவே சொல்லிட்டு இருக்கு, இந்த உலகத்தில் வேறு யாரையுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வேறு ஆட்களையும் சொல்லுவாங்க, பட் ரொம்ப மீகர் அமௌண்ட்டாக வரும். இவர் அதை கேள்வியும் கேட்டு அதற்குண்டான விடையும் சொல்கிறார். அந்த விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு என்ன சண்டே தானே, ஸோ கியூஎன்டேயில் சந்திப்போம். ஸோ அது வருது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பண்ணி நன்றி.